இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு யார் நல்லவர்கள் பொதுவாகவே பலர் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அவங்க நண்பர்கள் உறவினர்கள்டெல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறது வழக்கமாக இருக்கும் நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் பண்ணிணேன் இந்த பர்டிகுலர் நபர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரு எங்களுக்குன்னு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க நாமளும் நினச்சிக்கோ சார் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே இவங்களுக்கு ஏப்போ இப்படி நடக்குது அப்படின்னு இப்போ அந்த நல்லவங்க யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லோரு மத்தியிலையும் இருக்குது ஸோ முதல்ல அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் சில உதாரணங்கள் மூலமாக அதுக்கப்புறம் உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நாம் எல்லா யாரை நல்லவங்கன்னு நினைக்கிறோன்னா அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாதவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம இருக்கோம் ஆனால் ஒரு உதாரணம் பார்ப்போமே இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஆள் இல்லாத ரோடு அந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்போ நமக்கு அவசரமாக போக வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி போகல அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல நல்லா திட்டுவாங்க ஏதோ ஒரு சிக்கல் நமக்கு இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ அவர் அடிபட்டு விழுந்து கிடக்கிறாரு நாம் நினச்சிருந்தா நம்ம நின்று அவரை வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கோ இல்லை ஏதாவது ஒரு முதல் உதவியோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் வேற யாரும் இல்லாதனால் வண்டியில் இடித்தவரும் அவர் பயத்தில் வேமா எடுத்துகிட்டு போயிட்டாரு நிற்கலை ஹிட் அண்ட் ரன் இப்போ இந்த சூழ்நிலையில் நாம் வந்து இல்லை நான் ரொம்ப நல்லவேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ ஆஃபீஸ் போகணும் போகலன்னா அப்புறம் என்ன போட்டு திட்டுவாங்க தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகள் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்துட்டு யாராவது வந்து காப்பாற்றோன்னு நம்ம விட்டுட்டு போயிடும் திருப்பி நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது பார்க்குறோம் அந்த நபர் வந்து இறந்துட்டாரு கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு அந்த டைமிங்க்கு யாரும் வரலை அப்படின்னு ஒரு நியூஸ் தெரிய வருது அப்படின்னா இப்போ அந்த இடத்துல நம்மளால் ஒரு உதவி செஞ்சுருக்க முடியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம அந்த உதவி செய்யலை இப்போ அந்த இடத்துல வந்து நாம் நல்லவங்களாக இருக்க முடியாது நம்ம வந்து கெட்டவங்களாக மாறிடுறோம் இத்தனைக்கும் நம்ம டேரெக்டாக நம்மளால் நமக்கு அது பாதிப்பு இல்லாட்டாலும் அதை கேட்ட நிமிஷத்துலேருந்தே நமக்கு நிம்மதி போயிடும் ஸோ கொஞ்சம் நம்ம அவரை இருந்த ஏதாவது பார்த்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருந்தாலோ அல்லது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே வரும் இல்லையா இப்போ அதே நேரத்தில் நான் அந்த நம்ம போகும்போது அப்படி அடிபட்டு கிடக்கிறாரு ஆனால் முக்கியமான ஒரு வேலை இருக்கலாம் ஆஃபீஸில் ஆனாலும் இங்கே ஒரு உயிர் அடிபட்டுருக்கு அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்து அவங்கள கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கரெக்டாக டைமுக்கு வந்துட்டீங்க அவரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்குறோம் அவங்களுக்கு முதல உதவியெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றிட்டாங்கன்னா அப்போ அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்க்குறாங்க இல்லை பார்க்காமலே போயிடுறாங்க நம்ம இல்லை லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறோம் அவங்க பழச்சிட்டால் இது மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்த்தாருங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இதுதான் புண்ணியம் ஸோ இப்போ நல்லதுன்னு எதாவது பண்ணி அதுவும் பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம நல்லது பண்ணி அவங்க வந்து நல்லாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி நல்லது பண்ணுறவங்க பேர் நல்லவங்க அவங்களுக்கு இந்த நல்லாருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லையா மனசார அந்த இது தான் அவங்களுக்கு புண்ணிய கணக்கில் சேர்ந்துக்கிடும் ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ இது மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம உதவி பண்ணும்போது அங்கேருந்து நம்ம கிடைக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் புண்ணியம் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புண்ணியம் வாழ்க்கையில் சேர்த்து வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கைன்னு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அதாவது வேறு ஒன்றும் இல்லை பேங்க்கில் போய் பணம் டெபாசிட் பண்ணுற மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணி பண்ணி அதுக்கான அந்த பலனை நம்ம சேர்த்து வைக்கிறது தான் இந்த புண்ணியம் அப்படிங்கிற கணக்கு ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணானோ தெரில இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ஸோ எந்த ஒரு நல்லது நட பண்ணாலும் அந்த நல்லதுக்கான பலன் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் எந்த நல்லதுமே பண்ணாமல் இருந்துட்டு இவன் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணால் இவனுக்கு ஏன் இவ்வளோ கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்கிறதே விளக்கமாக வச்சுருக்கோம் ஸோ நல்லது பண்ணாதான் நல்லது நடக்கும் நல்லது தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதே பண்ணாதவங்களுக்கு நல்லவங்கன்னு பேர் கிடையாது ஓகே இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த குடும்பத்தை நல்லா தெரியும் அந்த குடும்பத்துல மனசார எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணது எனக்கு ஞாபகமே இல்ல ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்ல ஆனா அந்த குடும்பத்துல இப்போ வரைக்கும் போனா நம்மளே பத்து நிமிஷம் கூட நின்னு பேச முடியாது அப்படியே சோகத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நினைக்கிற நல்லது அவங்களுக்கு நடந்திருக்காங்கிறது ரொம்ப சந்தேகம்தான் ஏன்னா சந்தோஷமே இல்லாத ஒரு குடும்பம்னு சொன்னால் அவங்க குடும்பத்தை சொல்லலாம் நான் அப்போ தான் நினச்சி பார்ப்பேன் இவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை ஆனால் அவங்க வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை ஆனால் இவங்க யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணலை ஸோ அப்போ நல்லது பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போல் நல்லது நம்ம ஆள்கள் நடக்கும் போல் இல்லைன்னா காலத்துக்கும் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிற மாதிரி அமையுது அப்படின்னு அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கெட்டது பண்ணால் அவங்க வாழ்க்கையில் கெட்டது நடக்கும் அது எல்லாருக்கும் தெரியுது நடந்தது தான் இருக்குது ஆனால் நல்லது பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த நல்லதும் சொல்லிக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல அந்த இடத்துல சந்தோஷம் நிலவுறது இல்லைங்கிறது யாருக்கும் இல்ல அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ரொம்ப வருஷமா இவங்ககிட்ட அப்சர்வ் பண்ணப்ப அப்போ அவங்க யாருக்கும் மனசார எந்த நல்லதும் பண்ணாதனால தான் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு ஸோ ஏன்னா இந்த ஒரு கேட்டகரியில தான் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறனால தான் அவங்கள உணர்த்தணும் அவங்க உணரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் ஓகே மூணாவது தான் ஏன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் சென்னையில் ஹெச்சிஎல் நிறுவனம் அம்பத்தூரில் இருக்க பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் ஆஃபீஸ் டைம் வந்திருக்கு நான் பைக்கில் இருக்கேன் திருமங்கலம் இருந்து நேராக ஒரு ரெண்டு கிலோமீட்டரும் என்னமோ நேராக போனோம்னா என்னோட நிறுவனம் வந்துடும் ஆஃபீஸ் டைம் அப்போல்லாம் பைக்கில் ரேஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் சிக்னலில் முன்னால் நின்றுருப்போம் சிக்னல் போட்டோன்னா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வேமா போனால் தான் அடுத்த சிக்னலில் மாட்டாமல் தப்பிக்க முடியும் அப்படி மாட்டிகிட்டே போனோன்னா கூட ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிரும் ஆஃபீஸ் போய் சேர்கிறதுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நான் முன்னால் லீடு எடுத்து போயிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு லேடி வந்து அந்த ரோட்டை கரெக்டாக நேரம் கிராஸ் பண்ணுறாங்க ஏன்னா சிக்னல் விழுந்திருக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு ரோட்டை பாதித்தோடு நடந்துட்டாங்க நான் பைக்கில் போயிட்டு இருந்த இடத்த தாண்டி அவங்க நடந்து போயிட்டாங்க இப்போ ரோடு ரொம்ப பெரிய ரோடு இப்போ எல்லாரும் சிக்னல் போட்டோன்னா வேகமாக பைக்கில் பாஞ்சி வர்றதை பார்த்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பயந்துட்டு என்னை கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் பாதி தூரத்தை கிராஸ் பண்ணி போனவங்க அப்படியே ரிவர்ஸில் பின்னால் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோடை கிராஸ் பண்ணிக்கிட மாட்டோம் வண்டி ஏதாவது நம்மளை இடிச்சிடுன்னு சொல்லிவிட்டு அவங்க கரெக்டாக பின்னால் வந்தது எனக்கு பைக்குக்கு நேராக நான் போகிறேன் அதை க்ராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு நான் என்னை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் அவங்க திருப்பி வருவாங்கங்கிறத நான் கற்பனையே பண்ணாமல் நான் வந்துகிட்டே இருந்தேன் அவங்க திடீர்னு வந்து நின்னோன்னா டக்குன்னு ஒரு அதிர்ச்சி எப்படி வண்டி நிற்பாட்டேன்னு தெரில எப்படியோ போராடி பிரேக்கெல்லாம் அடித்து பார்த்தேன் ஆனாலும் அப்படியே வண்டி போய் மின் டயர் அவருங்க மேலே பட்டுட்டு அப்படியே நான் பைக்கில் இருந்து பறந்து போய் கீழே விழுந்துட்டேன் இப்போ கீழே விழுந்த அது இது பொதுவாக கேட்குறதுக்கு ஒரு ட்ராஜினி மாதிரி தெரியலாம் ஆனால் எனக்கு எந்த விதமான அடியும் படலைங்கிறது தான் உண்மை அப்போ கூட நான் ரசித்த விஷயம் என்னென்னா கீழே ரோட்டில் அப்படி பீக் அவர்ஸ் இல்லை சென்னையில் ஒரு ரோட்டில் அப்படியே படுத்துருந்து அப்படியே அந்த இருந்து அப்படியே மக்கள் எல்லாம் பைக்கில் வரிசை நிற்கிறாங்க பின்னால் ஏன்னா நமக்கு தான் தெரியும் தெரியாது இடிக்க போகிறது ஆனால் பின்னால வரவங்கெல்லாம் ஒரு வண்டி இப்போ ஒருத்தங்களை இடிக்க போகுது கீழே உள்ள போகிறாங்கங்கிறதெல்லாம் முதலே தெரிஞ்சிடும் அப்போ அவங்கெல்லாம் நின்று பார்த்துட்ருக்காங்க நான் அப்படியே ரோட்டில் படுத்துருந்து ஹெல்மெட் போட்டிருந்தேன் அதனால் தலையிலையும் அடிபடல அப்படியே அங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருந்தது அப்படியே நடு ரோட்டில் அந்த பீக்கவர்ஸில் கவர்ஸில் அப்படியே இருந்துட்டு மற்ற வண்டியெல்லாம் பார்க்குறது அப்போ எந்திரிச்சி வந்தேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு ஆக்சுவலாக அந்த அடிப்பட்ட அதிர்ச்சியில் எனக்கு பர்ஸ் எங்கள் பறந்து போச்சு என்னோடய மொபைல் எங்கே பறந்து போச்சுன்னு என்னால் நினைக்கக்கூட முடியல ஏன்னா முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வரைக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதில்லை ஸோ இது மாதிரி முதல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனால் எனக்கு புதுசாக இருந்தது அப்போ நான் தான் அந்த இடத்துல ரசிக்க ரசனையோடலாம் இருந்திருக்கேன் அப்போ பர்ஸ் மொபைல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு ரெண்டு பசங்க பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆகிற நேரங்களில் நிறைய பேரோட உடமையெல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் கூட காலமாக நானும் கேட்டிருக்கேன் அது ஒரு ரெண்டு பசங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது எங்கேயோ போன பர்ஸ் எங்கேயோ போன மொபைல் எனக்கே அது ஞாபகத்தில் இல்லை அப்படியே எங்கேருந்தோ தேடி எடுத்துகிட்டு அம்மா வந்து கையில் கொடுத்தாங்க கொடுத்தோன்னே எனக்கும் ஓஹோ நம்ம பர்ஸ் தானே அப்போ அது பறந்து போயிடுச்சு போகலாம் நம்மகிட்ட இல்லை போகலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு அதை நன்றின்னு கூட நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ரெண்டு பசங்க எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வேறு எதையும் என்கிட்டருந்து எதிர்பார்த்த மாதிரி தெரியல கொடுத்துட்டு இந்தாங்க நான்ட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்போ ஆனால் அந்த ரெண்டு பசங்களை தவிர வேறு யாரும் நின்று அந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சு அடிபட்டு சைனன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கறதுக்கு இல்லை எல்லோரும் அவங்கவுங்க ஆஃபீஸ் போகிறதுலே பிஸியாக இருந்தாங்க அப்போ என் நான் இத்தனைக்கும் நான் கம்பெனி எல்லாம் மாட்டியிருக்கேன் அதில் ஃபோட்டோ இருக்கும் இதுதான் ஹெச்எல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அதிகமான நபர்கள் அந்த கிராஸ் பண்ணி போனவங்கெல்லாம் அந்த கம்பெனியை சார்ந்தவங்களாக தான் இருந்திருக்காங்க பட் அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேராது வந்து விசாரிச்சிருப்பாங்க அப்போ அடிபட்டு உளுந்தது நீங்கள் தானா அப்படின்னு இத்தனைக்கும் நான் டெஸ்க்டாப் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க அதான் என்னென்னா ஒரு நானூற்றம்பது கம்ப்யூட்டர் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அதில் எப்போ எந்த கம்ப்யூட்டரில் என்ன பிரச்சனை வந்தாலும் டெக்னிக்கலாக எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் தான் சரி பண்ணுவோம் அதனால் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகின்னு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அப்போ அது வரைக்கும் நான் யோசிக்கலை அப்போ இவங்க யாருமே அந்த இடத்துல நின்று கூட என்னாச்சுன்னு கூட கேட்கல கேட்கலங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் ஆனால் அத்தனை பேரும் அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்து கம்பெனிக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் கம்பெனியில் இருக்கியா கை கால்லாம் நல்லா தான் இருக்கான்னு அதுக்கப்புறம் கேட்குறாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெண்டு பசங்க யாருனே தெரியாது அவங்க வந்து அப்படி உதவி பண்ணாங்க எனக்கு டைமிங்க்கு ஏதோ அந்த நாமத்தை அப்படி நின்றுட்டேன் என்னை கீழே உளுந்து தூக்குற அளவுக்குலாம் சூழ்நிலை இல்லை ஆனால் அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் இவங்க என்னன்னு கூட அந்த இடத்துல நின்று கேட்கணுன்னு இவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் தோணலையே அப்போ மனிதாபிமானம் இங்கே இந்த அளவில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நான் சிந்தித்தேன் ஆனால் பிற்காலத்தில் எனக்கு அந்த ரெண்டு பசங்க தான் இன்ஸ்பிரேஷனாக தெரிஞ்சாங்க அவங்க உதவி எதிர்பார்க்கல ஆனால் ஒரு நல்லது பண்ணாங்க அந்த நல்லது பண்ணதுனால தான் எனக்கு வந்து பின்னால் இந்த ஊரில் அவசியம் இருக்கணுமா கரெக்டாக ரெசிஷன் வந்தது நான் ஜாப் ரிசைன் பண்ணியிருந்தேன் அப்போ இதை மாதிரி உள்ள மக்கள் இருக்க இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தெல்லாம் பறக்கும்போது வேறு நல்ல இடத்துல இருந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்து அங்கேருந்து தேனிக்கே திருப்பி வந்துட்டேன் அப்போ அந்த சென்னையில் அந்த ரெண்டு பசங்க எனக்கு பண்ண உதவி என்னை பல நாள் அது என்ன அந்த சிந்தனையில் வந்துட்டே இருந்தது இதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த இன்சிடெண்ட் வந்து கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்புறம்தான் நானும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் இதை மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது அந்த பசங்களை மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களை முகம் தெரியாத அந்த பசங்களை ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ அதுதான் இன்னைக்கு நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறேன்னா இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கூட அந்த ஒரு அந்த தன்னலம் எதிர்பார்க்க அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பண்ண அந்த ஒரு உதவி தான் இதுக்கும் காரணம் ஸோ இப்போ யோசித்து பாருங்க ஒரு நல்லதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதே நல்லதும் பல மடங்கு பெருகிட்டே போகும் ஸோ இப்போ நல்லது பண்ணுறவங்க தான் நல்லவங்க இப்போ நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறேன்னாலும் இப்போ எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்போ எனக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கும் அது ஷேர் ஆகும் ஸோ எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நான் அந்த புண்ணிய கணக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண பண்ண உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாக மாற ஆரம்பிச்சிடும் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்புகிறவங்கலாம் பார்த்தா அவங்களுக்கு மட்டுமே தான் அவங்க நல்லது நடக்கும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களெல்லாம் பற்றி கவலைப்படவே மாட்டாங்க அதை தான் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்கன்னா சுயநலவாதிகள் அப்படின்னு என்னோடய எல்லா அந்த போஸ்டிங்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் சுயநலமாக சிந்திப்போர்கள் என்னிடம் பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் என்னென்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் உடம்போட அடிப்படையெல்லாம் கற்றுக்கிட்டு உடம்புல வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் இவ்வளோ ஈஸியாக சரி பண்ணிடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல ஆரம்பித்தேன் சொல்ல ஆரம்பிக்கும்போது எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க தன்னை போல் பிறரையும் நினை அப்படின்னு அப்போ என்னென்னா நம்ம நல்ல எண்ணத்தில் ஃபோன் நம்பர் கூட ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கேட்டுக்கங்க இதை மாதிரி இவ்வளோ தாங்க ஒன்றும் பயப்பட வேண்ணா அப்படின்னு சொல்கிறத மற்றவங்க எல்லாரும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நினைச்சுக்க நினச்சிக்கிட்டாங்க அப்போ நாங்களும் தான் எல்லாரையும் சொல்லி ஏமாத்தோம் எப்படியாவது ஆளை நம்ம பக்கம் கூப்பிடுங்கிறதுக்காக ஒரு அட்ராக்ஷன் இதை மாதிரி நாங்கள் சொல்லுவோம் நீங்களும் அப்படி தானே சொல்லியிருக்கீங்கன்னு இல்லைங்க நான் உண்மையிலே மனசார எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து இதை நான் பண்ணல திருப்திங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு அப்போ அது ஆரம்ப காலில் காலத்தில் யாரும் அதை பெருசாக நம்பின தெரியல ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சூழ்நிலை மாறிடுச்சு ஓரளவுக்கு இங்கே நல்லது தான் நடக்குது நல்லது எண்ணத்தில் தான் சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட நான் ஏன் இதை பண்ணுறேன்னு விளக்கணும் கூட அவசியம் ஏற்படலை அப்போ இவ்வளோ தூரத்துக்கு கற்றுக்கிட்டு ஆரோக்கியம்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ லட்சங்களில் செலவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாங்க நீங்கள் என்ன நடக்குது உங்களை உடம்புலோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அது கூட ஒத்துழைச்சிங்கன்னா காலத்துக்கும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க அப்போ ஏன் இவங்கெல்லாம் உதாசனப்படுத்துகிறாங்க அதில் முக்கியமாக பார்த்தா நண்பர்கள் அதுக்கப்புறம் உறவினர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க தான் இதை பெருசாக கேட்டுக்கிட்டதே இல்லை ஆனால் நம்ம முதல்ல யார் நல்லா இருக்கும்னு நினைப்போம்னா நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அவங்க எல்லாரும் உதாசனப்படுத்துகிறாங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களில் தொண்ணூறு சதவீத மக்கள் சுயநலவாதிகள் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு என்னக்கூடிய கூடிய நபர்களாக இருந்ததை நான் கவனித்தேன் அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி போதும் எவ்வளோ பணம் வேணா தரேன் என்கிட்ட பணம் நிறைய இருக்குது வேற எல்லாம் சொல்லாத இதான் மருந்து கொடுன்னு கேட்பாங்க அப்புறம் நானே போட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு மருத்துவரில் எந்த மருத்துவத்துறையை சார்ந்தரும் அல்ல என்கிட்ட ஆரோக்கியத்தை மட்டும் தயவு தயவுசெய்து மருந்து மாத்திரையில் எதிர்பார்த்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்க நேரத்தையும் வேஸ்ட் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆனா ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியம் ஓசையிலே கிடைக்கிறதுனால இவங்க ஏன் மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்கன்னு பின்னால நான் சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது யாரெல்லாம் வந்து யாருக்குமே உதவின்னு ஒன்று பண்ணாமல் தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சுயநலமாக இருந்தாங்களோ அவங்க யாருக்குமே நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் புரிகிறதில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் பொறுமையாக நம்ம சொல்கிற விஷயங்கள் அங்க இது ரொம்ப நாளெலாம் நான் தேடிட்டு இருந்தேங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அதை உள்வாங்கிக்கிற தன்மையோடு இருக்காங்களோ எல்லாம் நான் கேட்பேன் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்களா இது மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நேர்மையாக இருப்பேன் யாருக்கும் எந்த கடிதம் பண்ணால் என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து அடுத்தவங்களை நான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்கிட்ட பேசியிருப்பேன்னு வச்சோம் அதில் யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில நல்லவங்களா இருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவியை பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய நபராக இருக்காங்க அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையுமே கொடுத்துருக்கோம் இதை மாதிரி சுயநலமாக சிந்திப்பவர்கள் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்றவங்க தயவுசெய்து என்கிட்ட பேசி உங்க நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு ஸோ இந்த ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் நல்லது பண்ணா நல்லது நடக்கும் இப்ப எனக்கு வந்து நல்லது நடக்கணும்னா நான் ஒரு பத்து நல்ல விஷயங்கள் பண்றேன் பிரதிபலன் பிரதிபலன் எதிர்பார்த்து பண்ணா அதுக்கு பேர் வியாபாரம் ஏன்னா நம்ம இப்போ ஒண்ணு கொடுக்குறோம் இது மூலமா இன்னொன்னு ஒண்ணு பத்து கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு பண்றோம் பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ணும்போது அது வந்து நல்லது இந்த புண்ணியம் அப்படிங்கிற கணக்குல போயிருது ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து அவங்கவுங்க வேலை பார்க்குற இடத்துல இழுச்ச அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க பழைக்க தெரியாதவங்கன்னு பேர் வாங்கியிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருது அப்படி இல்லாமல் பணம் தான் பிரதானம் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறவங்க பல போஸ்டிங்கை பார்த்துருக்க கூட மாட்டாங்க அடுத்தவங்க கொண்டு போய் இந்த தான் விஷயம்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க இல்லை எங்களுக்கு மருத்துவர் இருக்கார் அந்த மருத்துவர் ஏதோ சொல்றாரோ அதுதான் கேட்பேன் மருத்துவர் அவங்கவுங்க பண்ணுற தவறுகளுக்கு கேட்டாப்புல நீ இன்று முதல் இனிப்பு சாப்பிடாமல் இருப்பாயாக உப்பு சாப்பிடாமல் இருப்பாயின்னு சொல்லிட்டு முதல்ல உணவு கட்டுப்பாடுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நீ பண்ண தப்புக்கு இந்தந்த உறுப்புகளை வந்து கேட்பாரு நாமளும் அந்த உறுப்புகளை கொடுத்துட்டு இவ்வளோ ரூபாயும் அதுக்கு கையில் சேர்த்தவர்கிட்ட கொடுத்துரும் அப்போ இதெல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா என் மனசார நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நினைக்கிறவங்க அடுத்தவங்க கெட்டு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் நடக்குது மற்றவங்கள யாராவது நான்ல யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு உதவி பண்ணி ஒரு ஒரு சர்ஜரி பண்ணணும் போகுனா கூட அந்த நேரத்தில் கூட ஒருத்தங்க போய் அவங்கள காப்பாத்திடறாங்க ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மற்றபடி யாரெல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதான் சொல்லுவாங்க இல்லையா நல்லவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ரொம்ப சோதனையை கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு சோதனையே வராது ஆனால் பிரச்சனைன்னு வந்தோடன கைவிட்டுருவாரு அப்படின்னு அது உண்மை தான் இதை நான் வாழ்க்கையில் பலர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன் அந்த அனுபவபூர்வமாகவும் நான் அதை உணர்ந்திருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம யாருக்கா ஏதாவது உதவி பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமாக அது பல ரூபங்களில் நல்ல விஷயங்களாக திரும்ப கிடைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்குன்னு உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கவலம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் இப்போ உதவிங்கிற வார்த்தையை சொன்னாலே அதை பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தப்படுத்திக்கிறாங்க உண்மையிலே உதவி அப்படின்னா பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை இங்கே எல்லாரும் பணத்தை எதிர்பார்த்து அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களா அவங்க கையை பிடிச்சி நீங்கள் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கொடுத்தாலே அவங்க சந்தோஷமாக முழு மனசோட நல்லா சொல்லுவாங்க அதுதான் புண்ணியம் அப்போ அவங்ககிட்ட நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு இதை தான் அதை தான் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல ஆனால் உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு சின்ன பிள்ளை ரோட்டில் அப்படியே இருக்குது அப்படின்னா வண்டி ஏதாவது போய்ட்டுருக்குனால் அந்த சின்ன பிள்ளையிட்ட எங்கேம்மா போனோம் இப்படி ரோட்டில் வந்து நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அது வழி தவறி வந்திருக்கலாம் அதை கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்கு சொல்லிவிட்டு நம்ம ஒரு உதவி பண்ணால் அதுவும் புண்ணியம்தான் ஸோ நம்மளால் பணம் கொடுத்து தான் உதவி பண்ணணும்ல நல்ல எண்ணத்தோடு நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உதவி தான் அதுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு ஆரோக்கியம் முதற்கொண்டு எல்லாமே அவங்க கை கிடைக்கும் அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லவங்களை அமைவாங்க ஸோ எப்பயுமே இந்த நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இருந்து இதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் முந்தைய காலத்துலேருந்தே நினச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் அதை தான் நான் இருக்கேன் நிச்சயமாக அதை தான் இனிமேலும் பண்ணுவேன் ஸோ இந்த விஷயம் நிறைய பேரோடய குழப்பத்துக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்